தேவனுடைய வார்த்தைக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்தியம் பல்கலைக்கழகத்திலிருந்து சத்திய மார்க்கத்திற்காக சத்திய மார்க்க வேதத்தை குறித்த 21 ரகசியங்களை 21 விதமான ஆசீர்வாதங்களை நான் உங்களோடு கூட இப்போது பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஒரு சில நிமிடங்களிலே இந்த 21 ரகசியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது கவனமாக கேளு. ஏன் இதற்கு சத்திய வேதம் என்று பேர் வைக்காம் பரிசுத்த வேதம் என்று பேர் வைக்காம் சத்திய மார்க்க வேதம் என்று பேர் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கலாம். அல்ல, கவனிக்க வேண்டும். மூன்று மார்க்கத்தை குறித்து, மூன்று விதமான மார்க்கங்களை குறித்து வேதாமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, பரலோகத்திலே தேவ தூதர்களால் பின்பற்றி வருகிறதான தேவனுடைய மார்க்கம். இரண்டாவதா, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே முக்கியத்துவப்படுத்தப்பட்டதான நீதியின் மார்க்கம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கமண்டப்பட்டு உயிர்த்தெழுந்து ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார் என்று எபிரேய நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறார். முதலாம் நூற்றாண்டிலே எருசலேமிலே அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே ஆவியானவர் ஊழியங்களை பொறுப்படுத்த பொழுது முதல் சபை எருசலேமிலே உருவாக்கப்பட்ட போது இந்த ஜீவ மார்க்கமானது சத்திய ஆவியானவரால் சத்திய மார்க்கமாக புதிய ஏற்பாட்டிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். யூத மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள், இஸ்ரவேல் மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள், ரோம மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள், கிரேக்க மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள், பல தெய்வ விக்கிர ஆராதனையைச் சேர்ந்த மக்கள் எல்லாம், பாபிலோனியர்கள் எல்லாம் இந்த சத்திய மார்க்கத்திலே இணைந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ மதம் என்ற அமைப்பு முதலாம் நூற்றாண்டிலே இல்லை, சத்திய மார்க்கம்தான் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த நூற்றாண்டின் முடிவிலே பார்க்கும் பொழுது கிறிஸ்தவத்திற்குள்ளாக, சபைகளுக்குள்ளாக, ஊழியர்களுக்குள்ளாக எழும்பினதான கள்ள உபதேசங்களும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் கல்ல அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த சத்திய மார்க்கத்தை தடை பண்ணியிருக்கின்றன. சத்திய மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புதிய ஏற்பாடு சபையிலிருந்து மங்கச் செய்து மறைய செய்திருக்கின்றன. ஆகவேதான் மூன்றாம் நூற்றாண்டிலே கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு அரசன் மூலமாக கிறிஸ்தவ மதமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சத்திய மார்க்கத்தை யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ட்ரூத், இந்த சத்திய மார்க்கத்தை மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துடைய 2 வருகைக்கு முன்னதாக உலகமெங்கிலும் ஏற்படுத்துவதுதான் தேவ திட்டமாகும், தேவ நோக்கமாகும், தேவ சித்தமாக. ஆகவேதான் இந்த சத்திய மார்க்கத்தை உலகம் எங்கிலும் ஏற்படுத்துவதற்காக சத்தியத்திலே நடக்கிற மக்களை, வாக்கர்ஸ் ஆஃப் ட்ரூத், சத்தியத்திற்கு சாட்சியாய் வாழ்கிற மக்களை விட்னஸஸ் ஆஃப் ட்ரூத், சத்தியத்திற்காக
ஊழியம் செய்கிற மக்களை workers of truth www workers of truth witnesses of truth workers of truth இவர்களை உலகமெங்கிலும் எழுப்புவதற்காக தான் சத்திய மார்க்க வேதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் 21 வருடங்களாக இவைகள் எழுதப்பட்டு வந்தது 7 வருடங்களாக 153 விதமான சபை பிரிவுகளை சேர்ந்த வேத பண்டிதர்களால் நல்ல முறையிலே அமைக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட 3 வருடங்களாக இவைகள் ஆயத்தம் பண்ணப்பட்டு ஒரு அபூர்வமான ஒரு வேதமாக ஒரு அதிசயமான ஒரு வேதமாக இப்போது வெளியே வந்திருக்கிறது நல்ல கவனிக்க வேண்டும் இந்த வேதாகமம் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வீடுகளிலே இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவ ஊழியத்திலே இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவ சபையிலே இருக்க வேண்டும் அப்படி என்ன இந்த சத்திய மார்க்க வேதம் விசேஷித்தமானது என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் என்னிடத்தில் ஏராளமான ஸ்டடி பைபிள்கள் இருக்கிறது தமிழில் நிறைய டிக்ஷனரி இருக்கிறது கன்கார்டன்சஸ் இருக்கிறது அவைகள் எல்லாமே ஆராய்ச்சிக்கு உதவலாம் ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு உதவலாம் ஆனால் அனுபவத்திலே பிராக்டிக்கல் அப்ளிகேஷனில் கொண்டு வருவதற்கு என்றே இந்த வேதம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது உள்ளே போகலாமா 21 ஆசீர்வாதங்களை கற்றுக்கொள்ளலாமா முதலாவது ஆசீர்வாதம் இதுவரைக்கும் 3000க்கும் அதிகமான வேதங்கள் பைபிள்ஸ் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வித்தியாசமான மொழிகளிலே வந்திருக்கின்றன அவை எல்லாமே 2 மொழி வேதமாகத்தான் இருந்திருக்கிறது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெலுங்கு அண்ட் இங்கிலீஷ் ஹீப்ரூ அண்ட் இங்கிலீஷ் கிரீக் அண்ட் இங்கிலீஷ் ஆனால் இந்த வேதம் உலகத்திலே முதல் முறையாக 4 மொழிகளிலே வந்திருக்கிறது அல்ல கவனிக்க வேண்டும் தமிழ் ஆங்கிலம் எபிரேயம் கிரேக்கம் இது ஒரு பெரிய பொக்கிஷம் அல்லவா தனித்தனியாக எபிரே பைபிளை வாங்குவது கிரேக்க பைபிளை வாங்குவது ஆங்கில பைபிளை வாங்குவதற்கு பதிலாக இந்த 4 ஒரே பக்கத்திலே வருகிற மாதிரி அமைந்திருக்கிற இந்த அபூர்வமான வேதம் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம் தான் இரண்டாவதாக ஒவ்வொரு அதிகாரத்திலும் அதிகாரத்திற்கு அருகாமையிலே ஒவ்வொரு அதிகாரத்திலும் அந்த அதிகாரத்தை திறப்பதற்குரிய சாவி வார்த்தை கீவேர்ட் சாவி வசனம் கீவேர்ட்ஸ் சாவி மைய செய்தி கீ மெசேஜ் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்டதான வேதாகமம் உலகத்திலே இல்லவே இல்லை இது இரண்டாவது ஒரு அதிசயம் அல்லவா மூன்றாவது ஒவ்வொரு அதிகாரத்திலும் பிதாவை குறித்தும் குமாரனை குறித்தும் ஆவியானவரை குறித்தும் டிவைனிட்டி சீக்ரெட்ஸ் தெய்வீக ரகசியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன 1189 அதிகாரத்திலோ பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை கண்டுபிடித்து எழுதின ஒரு டிக்ஷனரி உண்டுமா ஒரு கன்கார்டன்ஸ் உண்டுமா ஒரு லெக்சிக்கன் உண்டுமா ஆங்கிலமாக மட்டும் எந்த மொழியாகட்டும் அப்படி உண்டுமா மொத்தத்தில் பைபிளில் பிதாவை பற்றி குமாரனை பற்றி பஸ் அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி 19 பக்கங்களுக்கு ஒரு செய்தி மாதிரி கொடுத்துருப்பார் ஒவ்வொரு அதிகாரத்திலும் இதை கண்டுபிடித்து எழுதினது உண்டா ஏன் ஒன்றான பிதாவாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா யோவான் 17:3 அவர்களை நாம் அறிய வேண்டாமா ஒவ்வொரு அதிகாரத்திலும் நாம் அறிய வேண்டாமா
அடுத்தபடியாக நான்காவது ஒவ்வொரு அதிகாரத்திலும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை குறித்த ரகசியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிக்க வேண்டும். நம்முடைய ஆவியை நிதானிக்க, நம்முடைய ஆத்மாவை நிதானிக்க, நம்முடைய சரீரத்தை நிதானிக்க ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்த ஒவ்வொரு அதிகாரத்திலும் சொல்லப்பட்ட ரகசியங்கள் எவ்வளவு முக்கியமானவை. ஐந்தாவதாக ஒவ்வொரு அதிகாரத்திலும் சாத்தானுடைய தந்திரங்களை குறித்த நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பவுல் கொரிந்திய நிருபத்தில் எழுதினதற்கு ஒப்பாக ஒவ்வொரு அதிகாரத்திலும் வலுசற்பத்தை குறித்தும் அந்தி கிறிஸ்துவை குறித்தும் கள்ளத்திற்குதர்சிகளின் குறிப்புகளையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக ஆறாவது அதிசயம், ஒவ்வொரு அதிகாரத்திலும் நம்முடைய ஆத்மாவிலே உண்டாகிற அக்கிரமத்தை குறித்தும் ஆவியிலே உண்டாகிற மீறுதலை குறித்தும் சரீரத்திலே உண்டாகிற பாவத்தை குறித்தும் கவனமாக எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ பாவத்தை குறித்து எப்பயாவது ஒரு தடவை பேசுகிறதல்ல, 1189 அதிகாரங்களிலும் பாவம் மீறுதல் அக்கிரமத்தை குறித்து வெளிப்பாடுகளோடு எழுதப்பட்டிருப்பது ஒரு பெரிய ஒரு அதிசயம் அல்லவா. ஏழாவதா ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஆசீர்வாதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டைச் சேர்ந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமோ, பழைய ஏற்பாட்டைச் சேர்ந்ததான உலக ஆசீர்வாதமோ, பரலோகத்தைச் சேர்ந்ததான நித்திய ஆசீர்வாதங்களோ 1189 அதிகாரங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக எட்டாவது ஒவ்வொரு அதிகாரத்திலும் அந்த அதிகாரத்தை கிளைம் பண்ணுவதற்குரிய, அந்த அதிகாரத்தை சுதந்திரிப்பதற்குரிய, அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்குரிய மூன்று நிபந்தனைகள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல யோசித்து பாருங்கள். ஒன்பதாவதா அந்த அதிகாரத்திலே கை வைத்து ஜெபிப்பதற்குரிய ஜெபமானது ஒவ்வொரு அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு பைபிள் உண்டா உலகத்தில்? சவால் விடுகின்றோம், காட்ட முடியுமா? ஒவ்வொரு அதிகாரத்தையும் சுருக்கி ஒரு மூன்று லைன் ஜபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தில் பிதாவின் அன்பை குறித்து முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்குமானால் அந்த ஜபத்தில் அன்புள்ள பிதாவே என்று அங்கு எழுதியிருக்கிறோம். கிருபையை பற்றி முக்கியத்துவப்படுத்தி இருந்தால் கிருபையின் பிதாவே என்று எழுதியிருக்கிறோம். மகிமையை பற்றி முக்கியத்துவப்படுத்தி இருந்தால் மகிமையின் பிதாவை என்று முக்கியத்துவப்படுத்துகிறோம். யோசித்து பாருங்க, இப்படி ஜபத்திலே கூட வசனத்துக்காக வசனங்களை கொண்டு வசனத்தின்படியே ஒவ்வொரு அதிகாரத்திலும் என்று 1189 ஜபங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அநேருக்கு பொதுவாக ஜபிக்க தெரியும், ஒவ்வொரு அதிகாரத்தை சுருக்கமாக வைத்து ஜபிக்க தெரியுமா? எந்த சர்ச்சில் சொல்லிக் கொடுக்கிறார், எந்த ஊழியத்திலே சொல்லிக் கொடுக்கிறார், எந்த பைபிள் ஸ்கூலிலே சொல்லிக் கொடுக்கிறார்? இப்படிப்பட்ட ஜபத்தை அனுபவமாக்க ஒரு ஆசீர்வாதமான வேதம்தான் சத்திய மார்க்க வேதம். பத்தாவதாக ஒவ்வொரு அதிகாரத்திலும் கன்கார்டன்ஸ் ஆனது இணைக்கப்பட்டிருக்கிறார். ஒத்து வாக்கியங்கள் என்ன? ஒவ்வொரு வசனத்திலும் 7 முதல் 14 ஒத்து வசனங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு வசனத்திலும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இதுவரைக்கும் வந்த பைபிள்களில் ஒரு 1-2 ஒத்து வசனங்கள் இருக்கும், 7 முதல் 14 ஒத்து வசனங்கள் ஒரு வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அது உங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் அந்த வசனத்தை விளங்கிக் கொள்ள. உதாரணம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று எடுத்துக்கொள்வோமே. ஆதியிலே 3 ஒத்து வசனங்கள், தேவன் ஒத்து வசனங்கள், வானம் ஒத்து வசனங்கள், பூமி ஒத்து வசனங்கள், சிருஷ்டித்தால் ஒத்து வசனங்கள். இப்படி வார்த்தைக்கு வார்த்தையாகிய கன்கார்டன்ஸ் ஒத்து வசனங்கள் கொண்ட பைபிள் உலகத்திலே உண்டா? யோசித்துப்பான். அடுத்தபடியா 11வது ஆசீர்வாதம், ஒவ்வொரு அதிகாரத்தையும் திறப்பதற்குரிய
ஒரு சாவி ஒன்று உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் கவனிக்கவே இதை பின்னதாக ஒரு தொகுப்பாகவே வைத்திருக்கிறோம். எப்படி? ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒன்றிரண்டு வரிகளிலே சுருக்கி அந்த அதிகாரத்தை திறக்கிற சாவியாக நாங்கள் வைத்திருக்கிறோம். ஒரு வசனத்தை எடுத்து விரிவுபடுத்தி பேசுவது சகஜம். ஒரு வசனத்தை ஒன்றிரண்டு லைன்ல சுருக்கி சாவியாக வைத்திருக்கிற பைபிள் உண்டா? பேசிட்டு பா. உங்களுக்கே ஒரு அதிகாரம் தெரியவில்லை, அந்த அதிகாரத்தை விளங்கிக் கொள்ள இந்த சாவிக்கு போவீர்கள் என்றால் அந்த அந்த சாவியானது அந்த அதிகாரத்தின் முழுமையை உங்களுக்கு தெரிவித்துவிடும். பொக்கிஷம். அடுத்தபடியா பன்னிரெண்டாவது ஆசீர்வாதம், அனுதினமும் தேவனை ஆராதிப்பதற்குரிய துதி நன்றி தொழுகை. அந்தி சந்தி மத்தியான வேளையில ஒரு நாளைக்கு மூன்று தடவை தேவனை துதிக்க ஆராதிக்க தொழுது கொள்ள, இப்படி உங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் துதி நன்றி ஆராதனை வசனங்களின் அடிப்படையிலே வைக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பிதாவுடைய நாமங்களை சொல்லி, குமாரனுடைய நாமங்களை சொல்லி, ஆவியானுடைய நாமங்களை சொல்லி துதிப்பதற்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உலகத்திலே எந்த ஒரு புத்தகத்திலாம், எந்த ஒரு டிக்ஷனரியிலாம், எந்த ஒரு ஆங்கில பைபிளிலாவது காட்ட முடியுமா? இது ஒரு அபூர்வமான வேதம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியா பதிமூன்றாவது நல்ல கவனிக்க வேண்டும். நூறு முக்கியமான சப்ஜெக்ட்கள், 100 சப்ஜெக்ட், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் அருமையான 100 சப்ஜெக்ட்கள் வைத்திருக்கப்பட்டிருக்கிறார். என்ன? சுவிசேஷம், மனம் திரும்புதல், மறுபடியும் பரத்தல், பாவம் மீறுதல், அக்கிரமம், மீட்பு, ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தம், அபிஷேகம், முதலாவது வரை இயேசுவின் இரண்டாவது வரை, மூன்றாவது வரை உபத்ரவகாலம், மகாபத்ரகாலம், ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம், அந்திக்கிறிஸ்துவின் அருணோதயம், யுத்தம், 1000 வருட அரசாட்சி, வெள்ளை சிங்காசன நியாசம், 3 புத்தகங்கள், 3 கிரீடங்கள், புதிய வானம், புதிய பூமி, புதிய, இப்படி 100 சப்ஜெக்ட்கள்ல ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் 9 ரகசியங்களை வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ரகசியத்திற்கும் 3 வசனங்களை கொடுத்திருக்கிறோம். இதை ஆயத்தம் பண்ணுவதற்கு 21 வருடங்களானது சாதாரணமானதா? இந்தியாவிலே வெளியிடப்பட்டிருக்கிற தமிழ் வேதாகமோ மற்ற வேதாகமோ எல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் வெளியிட்ட தாம்சன் செயின் ரெஃபரன்ஸ், ஹோலி கோஸ்ட் பைபிள், டேட்ஸ் பைபிள், இவைகளுடைய மொழிபெயர்ப்பை ஒழிய சொந்தமாக இந்தியாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டு வெளியிடப்பட்ட பைபிளே இந்தியாவிலே இல்லை. இதுதான் ஒரு அபூர்வமான வேதம். எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வேண்டுமானாலும் உள்ளே போங்க. இந்த 100 சப்ஜெக்ட்களிலே ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 14வது ஆசீர்வாதம், ஏராளமான ரகசியங்கள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார். தனி தொகுப்பாகவே வைக்கப்பட்டிருக்கிறார். தோட்டத்தை குறித்து, விதையை குறித்து, மண்ணை குறித்து, மண்புழுவை குறித்து, வேரை குறித்து, மரத்தை குறித்து, கிளையை குறித்து, வாசனையை குறித்து, பூவை குறித்து, கனியை குறித்து, சந்திரனை குறித்து, சூரியனை குறித்து, நட்சத்திரத்தை குறித்து, சிங்காசனத்தை குறித்து, மேகத்தை குறித்து, எவ்வளவு ரகசியங்கள், பல வருட பொக்கிஷங்கள் இதில் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியா 15வது, யாராலும் விளக்க முடியா கருகளான மறைபொருள்கள் இதில் வைக்கப்பட்டிருக்கின்றன. யோனாவை எல்லாருமே உயிரோடு இருந்தான் என்று சொல்லும் பொழுது மறித்து அடக்கம் எண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த மறைபொருள்கள் வைக்கப்பட்டிருக்கிறார். ஏனோக்கு இப்போது எங்கிருக்கிறார்,
மறைபொருள் வைக்கப்பட்டிருக்கிறார். எலியா இப்போது எங்கிருக்கிறார்? மறைபொருள் வைக்கப்பட்டிருக்கிறார். மூன்றாவது வானத்துக்கு கடந்து சென்றவர் பவுலா பேதுருவா மறைபொருள் வைக்கப்பட்டிருக்கிறார். 21 வருடங்கள் ஆயத்தம் பண்ணினது சரிதாங்களே, யோசித்து பாரு. அடுத்தபடியாக 16வது சயின்ஸ் டிஸ்கவரிஸ், விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட சகல காரியங்களும், தண்ணீரை குறித்து, காற்றை குறித்து, அக்னியை குறித்து, இவ்விதமா விஞ்ஞான டிஸ்கவரிஸ் பைபிள் இருந்து தான் இந்த விஞ்ஞானமே வந்தது என்பதை நிரூபிக்கத்தக்கதான டிஸ்கவரிஸ் வைக்கப்பட்டிருக்கிறார். 17வது தானியேல் புத்தகத்தை குறித்து, எசேக்கியேல் புத்தகத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் மிகவும் கருதலான புத்தகங்கள். சாதாரணமாக ஜனங்கள் படிப்பதற்கே யோசிப்பார். இந்த புத்தகங்கள் கூட, விளக்கங்கள் கூட பொக்கிஷங்களாக உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார். 18வது வேதத்தின் வார்த்தையை, வசனத்தை, அதிகாரத்தை, புத்தகத்தை, சப்ஜெக்டை, கேரக்டர்களை, பர்சன்ஸ்களை, நம்பர்களை ஆராய்வதற்குரிய விதவிதமான ஆராய்ச்சி முறைமைகள், தியானத்திற்குரிய முறைமைகள், பகுத்தலுக்குரிய முறைமைகள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றன. 19வது பைபிளை கொண்டு எவ்விதமா வானம், பூமி, சமுத்திரம், தாவரங்கள், பறவைகள், மிருகங்கள், மனிதன், சட்டம், மருத்துவம், விஞ்ஞானம், பொருளாதாரம், அரசாங்கங்கள் ஏற்படுத்தப்பட்ட 12 விதமான ஸ்கூல்களை குறித்த, டிபார்ட்மெண்ட்களை குறித்த, கோர்சஸ்களை குறித்த விவரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பைபிளை கொண்டு உலகத்திலே முதல் முறையாக 12 அகடமிக்கல் கோர்சஸை போதித்து வருகிறது ஈமர்ட் பல்கலைக்கழகம். எல்லாரும் பிடிஹெச், எம்டிஹெச், பிடி, எம்டி, பைபிள் ரிலிஜியஸ் ஸ்டடிஸ் இப்படி வைத்திருக்கும் பொழுது, பைபிளை வைத்துக்கொண்டு ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் ஆஸ்ட்ரானமி, ஜியாலஜி, ஓசனாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, ஸ்கூல் ஆஃப் லா, ஸ்கூல் ஆஃப் மெடிசன், ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்ட் எல்லாம் பைபிளை வைத்தே சொல்லி கொடுக்கிற டிகிரி, மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி உலகத்தில் எங்காவது காட்ட முடியுமா? இதெல்லாம் இருக்கிற அடுத்தபடியாக சோற்றரா 20வது ஆசீர்வா 66 புத்தகங்களையும் தெய்வீக கணிதத்தின் அடிப்படையில், டிவைன் மேத்ஸ், தெய்வீக கணிதத்தின் அடிப்படையில் அல்ல கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒரு அதிகாரம் கூட விடாம் 3 பெரிய பிரிவாகவோ 7 உட்பிரிவாகவோ பிரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. மற்ற பைபிள் இருக்கிற மாதிரி ஓ ஆதியாகமம் எழுதுனது மோசே, இந்த வருடங்களை எழுதினாரு, இந்த காலகட்டங்களை எழுதினாரு, என்ன பிரயோஜனம் அதை படிச்சு? எந்த வருஷத்தில் எழுதுனா உங்களுக்கு என்ன? அல்ல கவனிக்க வேண்டும். அந்த ஆதியாகமத்தில் இருக்கிற 50 அதிகாரங்களை 3 பிரிவாக பிரிக்க முடியுமா? 7 உட்பிரிவாக பிரிக்க முடியுமா? ஒரு வசனத்தை விடாம, ஒரு அதிகாரத்தை விடாம செய்ய முடியுமா? டிவைன் மேத்தமெட்டிக்கல் சிஸ்டத்தில் 66 புத்தகங்களையும் இவ்விதமாக பிரித்து நாம் வெளியிட்டிருக்கிறோம். 21 பெரிய ஒரு ஆசீர்வாதம், அதிசயம். பைபிள் தான் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட், சிறந்தவைகளிலே மிகச்சிறந்தது. நம்முடைய சத்திய மார்க்க வேதம் தான் என்று நிரூபிக்கிற 100 காரணங்கள் கொடுத்திருக்கு. ஆபிரகாம் லிங்கன் பைபிளை பற்றி என்ன சொன்னான்? காந்திஜி அவர்கள் பைபிளை பற்றி என்ன சொன்னான்? அல்ல கவனிக்கவே. உலக அறிஞர்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? உலக விஞ்ஞானிகள் இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? உலக தத்துவ ஞானிகள் இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? ஏ ஜாதி, மத, நிற வித்தியாசத்தை கடந்து பைபிள் தான் தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் என்று நிரூபிக்க 100 காரணங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த 21 ஆசீர்வாதங்கள் அடங்கிய, அதிசயங்கள் அடங்கிய இந்த சத்திய மார்க்க வேதம் இந்தியாவிலே 12 மொழிகளிலே வெளியப்பட இருக்கிறது. வெளிநாடுகளிலே
ஜெர்மன், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் என்று 12 மொழிகளிலே வெளியிடப்பட இருக்கிறது. இதற்காக தொடர்ந்து ஜெபித்து ஆயத்தம் பண்ணி வருகிறோம். சீக்கிரமாக ஆங்கில எடிசன் வெளிவர இருக்கிறது. இப்போது வந்திருக்கிற இந்த சத்திய மார்க்க வேதம் 3 பெரிய பகுதிகளாக வால்யூமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 4800 சொச்சம் பக்கங்களை உடையது. 3 முதல் 4 கிலோ, எந்த பைபிளும் கிடையாது, 3 முதல் 4 கிலோ வெயிட்டான எடை உள்ளது. இது டைமண்ட் எடிசன், பெரிய எழுத்திலே நல்ல கருப்பு லெதர் கவரிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக கோல்டன் எடிசன், மிகவும் கியூட்டாக, அழகாக, சிறுசாக, நல்ல கவனிக்க வேண்டும், தங்க முலாம் பூசி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே டைமண்ட் எடிசன் வேண்டுமா, கோல்டன் எடிசன் வேண்டுமா என்று நீங்கள் முடிவு பண்ணி கொள்ளுங்கள். இதனுடைய இந்திய விற்பனை விலை 6500 ரூபாய். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பொக்கிஷம் பல தலைமுறைகளுக்கு இது பிரேதரமாக, 100 ஆங்கில பைபிள்களுக்கு சமமான ஒரு ஆங்கில பைபிள் 500 ரூபாய் உண்டா? 100 ஆங்கில பைபிள் யோசித்து பாருங்க, 8000 ரூபாய். ஆனால் இந்த பைபிளை தமிழ், ஆங்கிலம், எபிரேயம், கிரேக்கம், இந்த 4 மொழி பைபிளை 6500 ரூபாய்க்கு விலை நிர்ணயிக்கப்பட்டு, அதிலும் 1500 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு கொடுக்கப்பட்டு, இந்தியாவிலே 5000 ரூபாய் கூகுள் மூலமாக, பேபால் மூலமாக அனுப்பி கொடுக்கிறவர்களுக்கு உடனடியாக எங்களுடைய செலவிலே பார்சலை அனுப்பி வைத்து விடுகின்றோம். இருந்த இடத்திலே பெற்றுக்கொள்ளலாம். நல்ல கவனிக்க வேண்டும், ஒருவேளை வெளிநாடுகளுக்கு தேவை என்றால் போஸ்டல் சர்வீஸ் மூலமாக அல்லது கோரியர் மூலமாக அனுப்பி கொடுக்க முடியும். ஒரு 3 முதல் 7 நாட்களுக்கு உங்கள் வீடுகளுக்கே உலகத்தின் எந்த பாகங்களிலே இருந்தாலும் கிடைத்துவிடும். வெளிநாட்டிலே வாழ்கிற மக்களுக்கு தேவனுக்கு மகிமை உண்டாற்றும். அதனுடைய விலையானது 100 US டாலர். இந்திய மதிப்பிலே நான் நினைக்கின்றேன் ஒரு 8500 ரூபாய் பிளஸ் கொரியர் என போஸ்டல் சார்ஜஸை நீங்கள் பே பண்ணது. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலும் ஒரு பொக்கிஷமாக, சொத்தாக, தலைமுறை தலைமுறைக்கு தேவையானதாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சபையிலும் பொறுப்பச்சிலும் இந்த பைபிள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியத்திலும், கிறிஸ்தவ ஸ்தாபனங்களிலும், ஆர்கனைசேஷனிலும், மிஷினரி சங்கங்களிலும் இருக்க வேண்டும். உங்கள் பிரதிக்கு உடனடியாக முந்தும். 1000 பைபிள்கள் தான் போன வருடம் போன வருடத்திற்கு முந்தின வருடம் அச்சடித்தோம். பெரும்பான்மையானவர்கள் தீர்ந்திருக்க, கொஞ்சம்தான் கிடைக்கின்றார். தமிழ் முதல் புதிய ஏற்பாடு 5 புத்தகம் வெளியிட்ட சீகன்பால்க ஐயா அவர்கள் தரங்கம்பாடியிலே அவர் ஊழியம் செய்த சபையிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே வைத்து இந்த பைபிளானது பல கிறிஸ்தவ தலைவர்களா, வேத பண்டிதர்களா, பாஸ்டர்களா, பிஷப்புகளா, ஆர்ச்சி பிஷப்புகளினாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறார். ஒரு அபூர்வமான வேதம். தேவனுக்கு சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் ஏற்படுத்தும். மாணவர்களே, மறக்காமல் இந்த வேதாமத்தை வாங்கி உபயோகப்படுத்தி உங்களுடைய ஆவியிலும் ஆத்துமாலும் சரீரத்திலும் இந்த வேதாமத்தை எழுதுங்கள். சத்திய மார்க்க வேதம் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி பாதுகாப்பதாக. ஆமென்.